அனைவருக்கும் வணக்கம். லிட்டில் ட்விங்கிள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற நெஞ்சு சளி, வறட்டு இருமல், மூக்கடைப்பு, ஜலதோஷம், இதெல்லாம் வந்து எப்படி இயற்கையான முறையில் நம்ம சரி பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அறமருந்து செஞ்சு காட்ட போகிறேன். இதை எப்படி குடிக்கணும், எந்த அளவில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பயன்படுத்தணும், இதை பற்றி இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக 5 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இம்யூன் பவர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது அவங்க உடம்பு அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தண்ணி சேஞ்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தண்ணி ஒத்துக்காமல் போகிறதுனால கூட அவங்களுக்கு சளி பிடிச்சிருது. நம்ம எவ்வளோ தான் டாக்டர்கிட்ட காமிச்சு மெடிசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா கூட கொஞ்ச நாள் சரியாயிட்டு திரும்பவும் கொஞ்ச நாளில் வந்துட்டே தான் இருக்குது. இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட அடிக்கடி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம இந்த அறமருந்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலமாக இயற்கையான முறையிலேயே அவங்களோட இம்யூன் பவர் அதிகமாகி அவங்களுக்கு சளி தொல்லையிலேருந்து சீக்கிரமாகவே அவங்க சரியாயிடுவாங்க. சளி பிடிக்க ஆரம்பித்த உடனேயே இந்த மருந்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சரியாயிடும். நான் எடுத்திருக்க எல்லா மூலிகை இலைகளையுமே சாலையோரங்கள்லேயும் வேலிகள்லேயும் இருக்கிற ஒரு மூலிகை தான் கிராமப்புறங்களில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சிட்டி சைடில் இருக்கிறவங்க அவங்களோட மாடி தோட்டத்தில் கூட இதை ஈஸியாக வளர்க்க முடியும். நான் எடுத்திருக்க எல்லா மூலிகையிலையுமே அதிக மருத்துவ பயன்கள் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு துளசி எடுத்திருக்கேன். துளசின்றது மூலிகையோட ராணின்னு சொல்லுவாங்க. தினமும் ஒரு துளசி சாப்பிட்டோம்னா நம்ம குடல், வயிறு, வாய் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஜீரண சக்தியை அதிகமாக கொடுக்குது, புத்துணர்ச்சியும் தருது. சளி தொல்லை, ஆஸ்துமா இதெல்லாம் வந்து ரொம்பவே குணப்படுத்துது. இது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயம் ரொம்ப சீராக இயங்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இதை விளங்குது. அடுத்தது நொச்சி. நொச்சியில் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னா நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலை கணம் அது வந்து சரியாயிடும். கருநொச்சி, நீல நொச்சின்னு ரெண்டு இருக்குது. நீங்கள் எந்த நொச்சி வேணாலும் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முடக்கத்தான் கீரை. இது தோல் வியாதி, மலச்சிக்கல், அப்புறம் மூட்டு வலி, வாத நோய்க்கெலாம் நல்ல மருந்தாக இருக்குது. புற்றுநோய் செல்களை கூட வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கடுமையான தலைவலியெல்லாம் இது சரி பண்ணிடும். சளி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நம்மளுக்கு காது வலி வருது இல்லையா, முடக்கத்தான் நம்ம சேர்க்கறதுனால அந்த காது வலியெல்லாம் வராமல் இருக்கும். ஆடாதொட இலை, இது வந்து நுரையீரல் நோய்களை வந்து நீக்கி அதை பலப்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. நுரையீரல் அறைகளில் படுகிற கசடுகளை நீக்கி சுத்தப்படுத்துது. இது ஒரு மரண மாற்று மூலிகைன்னு கூட சொல்கிறாங்கங்க. நெஞ்சு சளிக்கும் நெஞ்சு சளியால் வர நெஞ்சு வலிக்கும் இது ரொம்ப முக்கியமான மருந்தாக இருக்குது. அடுத்து பப்பாளி இலை. பப்பாளி இலையில் வந்து இரத்த செல்கள் உற்பத்தி அதிகரிக்குது. வைரஸ் காய்ச்சலெல்லாம் இது சரி பண்ணிடுது. நம்ம வந்து சளியால் ஏற்படுற காய்ச்சலை கூட இது ஈஸியாக சரி பண்ணிடுது. ஸோ அதனால் இதுவும் எடுத்திருக்கேன். தூதுவளை இலை, இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இது வந்து நம்ம எலும்பையும் பற்களையும் நல்லா பலப்படுத்துது. இதை வந்து 48 நாள் நம்ம சாப்பிட்டோம்னா வாதம், பித்தம் இது எல்லாமே சரியாயிடும். நம்ம சளி பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது கொடுக்குது. குப்பை மேனி இலை, இது தோல் நோய்களை சரி பண்ணுது. பூச்சிக்கடிக்கெலாம் இதை அரைச்சி 10 மாதிரி போட்டால் உடனே சரியாயிடும். மார்பு சளி, அப்புறம் வந்து நம்ம கப நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. வேப்ப இலை, நம்ம உடம்பில் இருக்க பல்வேறு பிரச்சனைக்கு இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இது சக்கரை நோய்க்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகையாக இருக்குது. அப்புறம் ரத்தத்தில் இருக்க அதிகப்படியான சர்க்கரையை வந்து குறைச்சிருது. இது நம்ம குழந்தைங்க வயிற்றில் இருக்கிற புழுக்களெல்லாம் நீக்குது. இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு சரியாயிடும். சளியிலிருந்து உடனடியாக நிவாரணம் கொடுத்து ரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. அடுத்தது கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரி இலையை வந்து தலைவலிக்கும் கீழ்வாதம் போன்ற வாத நோய்க்கும் பயன்படுத்துவாங்க. இது நெஞ்சில் கட்டி இருக்கிற சளியை வந்து வெளியேற்றுது. பசியையும் நல்லா தூண்டிவிடும். மிளகு, இது வந்து சுவாசம் தொடர்பாக இருக்கிற பிரச்சனையும் ஜீரண கோளாறையும் சரி பண்ணிடுது.
நமக்கு வந்து வறட்டு இருமல் வருது இல்லையா, அதை நீக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. நச்சு முறிவுக்கெல்லாம் கூட இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. பூண்டு, இது சரும தொற்றுக்கு நல்ல மருந்தாக இருக்குது. ரத்த கொதிப்பை குறைச்சி ரத்தத்தை சீராக்குது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிதுன்னு சொல்கிறாங்க. இது சுவாச பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இதில் கிடைக்கிறதுனால நம்ம சளி பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. ஃபைனலாக சீரகம், சீரகம் வந்து நம்ம செரிமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணுது. அதனால தான் இது சீர் ப்ளஸ் அகம்னு சொல்லுவாங்க, சீரகம் அப்படின்னு. இது வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எந்த அளவில் நம்ம சேர்க்கணுன்றதை எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடணும். முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா, அது ஒரு கைப்பிடி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தூதுவலை, தூதுவலையும் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம குப்பை மேனியில் ஒரு நாலு இலை இருந்தால் போதும். வேப்பிலையை நல்லா கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க, அதுவும் நம்ம ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நொச்சி இலை நல்லா பெரிய இலையாக இருந்ததுன்னா ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க, அதுவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது துளசி இலை, இதுவும் ஒரு கைப்பிடி அளவு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஆடாதொடா இலை, ஆடாதொட இலையை வந்து நான் பிச்சு வச்சுருக்கேன், ஸோ இதுவும் நம்ம ஒரு கைப்பிடி வர மாதிரி எடுத்துக்கலாம். பப்பாளி இலை, ஒரு சின்ன சைஸ் பப்பாளி இலையில் பாதி இலை எடுத்தால் போதும். நம்ம இப்போ கண்டங்கத்திரி இலை எடுத்திருக்கோம். கண்டங்கத்திரி இலையில் ஒரு மூணு நாலு இலை எடுத்து பிச்சு போட்டுக்கோங்க. கண்டங்கத்திரி இலை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூதுவலை மாதிரி இருக்கும், ஆனால் இலையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான முள்ளாக இருக்கும். கையில் குத்திடாத மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு பல்லு இல்லை ஒரு மூணு பல்லு போட்டுக்கோங்க, அது போதும். மிளகும் சீரகமும் ஒரு நாலு விரலில் பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்தளவு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சிருங்க. தண்ணி விடக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் நல்லா இதில் இந்த இலையில் இருக்கிற சாறு மட்டும் தான் இறங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இடிச்சிடுங்க. ஓரளவு இடிச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாறு கிடச்சிருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். நான் நல்லா இடிச்சிட்டேன். எனக்கு இப்போ ஓரளவு நல்லா சாறு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாத்தையும் நம்ம ஒரு டம்ளரில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வடிகட்டுறதுக்கு நம்ம ஒரு காட்டன் துணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். எந்த ஒரு கசடும் இல்லாமல் நம்மளுக்கு வெறும் அந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வடிகட்டிடலாம். பார்த்து நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஜூஸை அப்படியே டைரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற எல்லா மூலிகைலையும் ஒரு சில மூலிகைலையில் அரிப்புத்தன்மை இருக்கும். அதை நம்ம டைரெக்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு நாக்கில் வந்து அரிக்கும். இப்போ இதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அடுப்பில் நல்லா சூடு காட்டணும். இது வந்து ரெட்டிஷ் கலரில் வர வரைக்கும் அடுப்பில் காமிச்சிட்டே இருக்கணும். ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலாம் இது ரெட்டிஷ் வர்றதுக்கு.
கரண்டி யூஸ் பண்ண முடியாதவங்க வீட்டில் ஏதாவது இரும்பு கம்பி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் இதே மாதிரி சூடு காமிக்கலாங்க. அதுவும் ரெட்டிஷ் கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த கரண்டி நல்லா சூடாயிடுச்சு. இதோட எட்ஜிலெலாம் ரெட் கலராக மாறுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கரண்டி சூடு பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை இந்த கரண்டி மேலே சூடு ஆறுறதுக்குள்ளார நம்ம ஊற்றணும். இது ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து ஆவி வரும். ஆவி வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு இந்த கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்க அந்த அரிப்புத்தன்மை எல்லாமே மாறிடும். இந்த ஜூஸில் இருக்கிற அரிப்புத்தன்மை எல்லாமே மாறி குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுக்கலாம். ஆவி வருது பாருங்கள் நல்லா. அவ்வளோதாங்க, அரை மருந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம கை குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக கொடுக்க வேண்டாம். குழந்தையோட அம்மா ஒரு 60 ml இதை குடித்தாங்கன்னா போதும், அவங்க தாய்ப்பால் வழியாக குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ ஒரு 6 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு பாலாடை இருக்கு இல்லைங்களா, அதில் 1/4 அளவு கொடுத்தா போதுங்க. 5 வயசு குழந்தைங்களுக்கு இந்த அளவு கொடுத்தா போதும். இது வந்து நான் என்னோட பையனுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அவனுக்கு 5 வயசு ஆகுது. ஸோ இந்த அளவு கொடுத்தா போதும் அவனுக்கு. இது வந்து குழந்தைங்க குடிக்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு நம்ம கூடவே கொஞ்சம் வெல்லமும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கசப்பை வெல்லம் வந்து மாற்றிடும். ஸோ அவங்க குடித்த உடனே வெல்லம் கொடுத்துருங்க, அவங்க அதோட அந்த கசப்பு தன்மையை மறந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலையே இயற்கையான முறையில் அரை மருந்து ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மருந்தை என்னோடய பையனுக்கு கொடுத்தாகணும். ஸோ நான் கிளம்புறேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாமே எடுத்துக்கோங்க, பிள்ளைங்களுக்கு தெரியாது. என்ன கட்டுங்க, ஆகட்டுங்க, குடிங்க குடிங்க. இது குடிச்சு குடிச்சு குடிச்சு. ம், இந்தா இந்தா வெள்ளத்தை விடு, வெள்ளத்தை தின்னு வெள்ளத்தை கடி.